இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஆட்டோவில் டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஆட்டோ போறவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த வீடியோவை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடவுளே, ஆண்டவா, எல்லாரையும் காப்பாத்து. பெட்ரோல் விற்கிறவனுக்கு ஆட்டோ ஓட்டி நாலு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா நாலு காசு ஒண்ணு இல்லவே இல்லையாமே. சரி, போய் வண்டி எடுப்போம். காலையில இருந்து பாக்குற ஒரு பையன் கூட சிக்க மாட்டிக்கிறான், சிக்காமையா போயிருவான். சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்கிட்டா. ஏ நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஏ நிறுத்து 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 நிறுத்து. சொல்லுங்க சார். எடு ஃபைனா. சார் எதுக்கு ஃபைனா? ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல. ஹெல்மெட் சீட் பெல்ட்டா? சார் கொஞ்சம் நல்லா பாருங்க, நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், சம்பந்தம் இல்லாம ஹெல்மெட் சீட் பெல்ட் கேக்குறீங்க? தம்பி இது புது ரூல்ஸ் பா. 4 வீலர்னா சீட் பெல்ட் போடணும், 2 வீலர்னா ஹெல்மெட் போடணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க, அதனால நீ ரெண்டுமே போடணும். என்னது, ரெண்டையும் போடணுமா? ரெண்டையும் போட்டா ஆட்டோ எப்படி ஓட்டுறது? நினைச்சாலே கொடூரமா இருக்கு. சார் இத்தனை வருஷம் நான் இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் முடியாது. என்ன சார் ரூல்ஸ்? பஸ்ல 50 பேருக்கு மேல போறாங்க, ட்ரெயின்ல 1000 பேருக்கு மேல போறாங்க, அவங்களே சீட் பெல்ட் போட சொல்லுவீங்களா? எங்க ஊர்ல கூட தான் மாட்டு வண்டி ஓட்டுறாங்க, அவங்க ஹெல்மெட் போட சொல்லுவீங்களா? மாடு விட்டு முட்டு விட்டுருவாங்க ஜாக்கிரதை. சரி சரி, ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், கிளம்பு கிளம்பு. நீங்க எதையோ கொடுங்க, புதுச்சு புதுச்சா ரூல்ஸ் போட்டு கடுப்பேத்தாதீங்க சார். என்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா? இன்னைக்குள்ள சிக்காமையா போயிருவ. என்ன அரை மணி நேரமா வெயிட் பண்றோம், இன்னும் ஆட்டோவை காணோம். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. எங்க என்னங்க லொகேஷன் போட்டிருக்கீங்க? மேப் எங்கெங்கயோ காட்டுது. சரி ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி எல்லாம் சொல்ல முடியாது. என்னது, ஓடிபி சொல்ல முடியாதா? ஆமா, ஓடிபி சொன்னா என் பேங்க்ல இருக்கிற பணத்துல அப்டேட் பண்ணிட்டு போலாம் பாக்கீங்களா? ஹலோ, நீங்க சொல்றது பேங்க் ஓடிபி, நான் கேக்குறது ரைடுக்கு போடுற ஓடிபி. அதெல்லாம் முடியாது. ஓடிபி சொல்ல முடியாது. ஆமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் முழுக்க நின்றாலும் ஓடிபி சொல்லாம எந்த வண்டியில ஏத்திட்டு போக மாட்டான். நடந்தே போ. நல்ல வேலை அவன் கேட்டதுக்கு ஓடிபி சொல்லல. கண்ணால திட்டிடாதே என்ன ஓடிபி சொல்லுங்க. 4 4 2 2 0 0. இன்னொரு நம்பர் நான் ஏதாச்சும் போட்டுக்கிறேன். நீங்க வந்து வண்டியிலே இருங்க போறேன். எந்த நண்பே நீதானே, இன்பு என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே, இன்பு என்பே நீதானே. மேடம் ஒரு ரிக்வெஸ்ட், பில் என்னமோ 500 ரூபாய் தான், நீங்க ரவுண்டா 1000 ரூபாய் கொடுத்துருங்க. பில்லுக்கு தான் 1 பைசா எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். இல்ல இப்பவே ஆட்டோல எல்லாம் அதுக்குள்ள லிப்ஸ்டிக் கழிஞ்சிச்சு. பில்லுக்கு மேல 1 பைசா எக்ஸ்ட்ரா தர மாட்டியா? இரு, நான் உன்ன குண்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். இடம் வந்துருச்சு, இறங்குங்க. ஐயோ பின்னாடி வந்தாங்களே அவங்க. ஆஹா, நீங்களுக்கு நம்ம அடையாளத்துல நைசா நழுவிட வேண்டித்தான்.
அவங்க இப்பதான் இறங்கி போனாங்க. சரி, நீங்க பூல்ல இருந்தீங்க. அவங்க இறங்கினதும் நான் உள்ளே ஏறிட்டேன். அதான் எதுக்கு உள்ள இருந்தீங்க? ஏமாந்துட்டேன். ஹலோ ஹலோ, நாங்க 12B போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். நீங்க கோயம்பேடு சிக்னல்ல நிக்காம வண்டி ஓட்டிட்டீங்களாமே. நின்னுடி எப்படி சார் வண்டி ஓட்டுறது? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நக்கலா, 500 ரூபா தான் ஃபைன் போடலாம் நினைச்சேன். மரியாதையே வந்து 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு போ. என்னது 1000 ரூபா ஃபைனா? முடியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.